கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. நடிகர் விஜய் சேதுபதி, இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறான 800 திரைப்படத்தில் நடிப்பதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வருகின்றன. தமிழகத்தில் தமிழ் தேசிய இயக்கங்கள், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்திலிருந்து விலக வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றன. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகளை தாண்டி ஒட்டுமொத்த திரையுலகமும் விஜய் சேதுபதிக்கு எதிராக நிற்க தொடங்கியுள்ளதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அன்போடு அழைக்கப்படும் பாரதி ராஜா தன் அறிக்கையில், மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பது ரொம்ப கடினம், ஆனால் பொதுமக்கள் வெகு வேகமாகவே உங்கள் மீது அன்பை கொட்டி உள்ளனர். தாங்கள் செய்யவிருக்கும் 800 என்ற படம் பற்றி கேள்விப்பட்டேன். இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனை பற்றிய வாழ்க்கை வரலாற்று படமாக அது உருவாகப் போவதாகவும் அறிந்தேன். நம் ஈழத் தமிழ் பிள்ளைகள் செத்து விழுந்தபோது ஃபிடில் வாசித்தவர் இந்த முத்தையா. சிங்கள இனவாதத்தை முழுக்க முழுக்க ஆதரித்தவர். விளையாட்டு வீரனாக என்னதான் சாதித்தாலும் தன் சொந்த மக்கள் கொல்லப்பட்ட போது சிரித்து மகிழ்பவர். என்ன சாதித்து என்ன பயன்? எத்தனையோ துரோகங்களை எம்மினம் கடந்து வந்துள்ளது. எங்களை பொறுத்தவரை முத்தையா முரளிதரனும் ஒரு நம்பிக்கை துரோகிதான். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். இன துரோகம் செய்த ஒருவரின் முகம் காலம் காலமாக உங்கள் முகமாக வெறுப்போடு எம் மக்கள் பார்க்க வேண்டுமா? எந்த வகையிலாவது தமிழ் இன வெறுப்பாளனின் வாழ்வியல் படத்தில் நடிப்பதை தவிர்க்க முடியுமா என்று பாருங்கள். தவிர்த்தால் எப்போதும் எம் ஈழ மக்களின் மனதிலும் என் மனதிலும் நன்றியோடு நினைவு கொள்ளப்படுவீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கவிஞர் தாமரை விஜய் சேதுபதிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில், முரளிதரன் வெறும் கிரிக்கெட் வீரர், சாதனையாளர் என்றால் அதில் நீங்கள் நடிப்பதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர் இலங்கையில் இருந்து இலங்கை அணிக்காக விளையாடி வந்தது கூட தமிழர்களால் நடுநிலையாகவே பார்க்கப்பட்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் அது விமர்சனத்துக்குள்ளான போது, புலிகள் கோலோச்சிய காலத்தில் தேசிய தலைவர், அவர் விளையாட்டுக்கு எந்த ஊரும் விளைவிக்க வேண்டாம், நம் பிள்ளை ஒருவர் விளையாடுகிறார் என்றே கொள்வோம் என்று பெருந்தன்மையோடு கூறியதால் சர்ச்சை முற்றுபெற்று முரளிதரன் தொடர்ந்து விளையாட முடிந்தது. அன்று தலைவர் நினைத்திருந்தால் அன்றே முரளிதரனின் விளையாட்டு வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கும். முரளிதரன் சிங்களவருக்கிடையே ஒற்றை தமிழராக இருந்தது கூட பெரும் நெருக்கடியாக இருந்திருக்கலாம். தன் வாழ்விருப்பிற்காக அவர் சிங்களவராகவே மாறியிருந்ததை கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் அந்த இடத்தில் நிற்கவில்லையே. ஐயகோ, சிங்களராக மாறியதோடல்லாமல் சிங்கள அரசியல்வாதியாகவும் மாறினார். தமிழ் மக்களை கொத்து கொத்தாக குன்று போட்ட ராஜபக்சேக்களின் ஒளிபெருக்கியாக அவதாரம் எடுத்தார். தமிழரின் இரத்த ஆறு முள்ளிவாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடிய போது, இந்த நாள் இனிய நாள் என்று அறிக்கை விட்டு விருந்து கூத்தாடினார். வரலாறு பல கதைகள் சொல்லும் விஜய் சேதுபதி அவர்களே, அது தன் பாட்டுக்கு எழுதி போகும். எட்டப்பன் ஒரே ஒரு குட்டி வேலைதான் செய்தான். இன்றளவும் எட்டப்பன் என்கிற பெயர் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? உங்கள் பெயர் அப்படி ஒன்றாக மாறிவிடக் கூடாது என்பதில் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கொண்ட எங்களுக்கு பதைபதைப்பு இருக்காதா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே, நல்ல முடிவாக எடுங்கள். என்ன ஆகிவிடும் என்று பார்க்கலாம். உலகத் தமிழர் நம் பக்கம் இருக்கிறார்கள், அதை ஏற்று நடியுங்கள். வரலாறு உங்களை என்னவாக எழுதுகிறது என்று பார்ப்போம். தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரன் வாழ்க்கை படமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. படம் வெளியிட்டிருக்கிறேன், கண்ணாடி முன்னின்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன் கடிதத்தில் உணர்ச்சிமிக்க வார்த்தைகளை பதிவு செய்திருந்தார் கவிஞர் தாமரை அவர்கள். அதேபோல இயக்குனர் சேரன் தன் ட்விட்டர் பக்கத்தில், உலகம் முழுவதிலுமிருந்து தமிழர்களின் வேண்டுகோள், 800 திரைப்படம் வேண்டாம் என. உங்களை வாழ வைத்த மக்களை விட, உணர்வை விட, தமிழீழ மக்களின் உயிர் போன கொடும் நிகழ்வை விட இந்த படம் பெரிதல்ல சகோதரா, விட்டுவிடுங்கள். உங்கள் நடிப்பு தீனிக்கு 1000 கதாபாத்திரங்கள் காத்திருக்கிறது என்று தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில்
இலங்கை மட்டைப்பந்து வீரர் முத்தையா முரளிதரனின் சாதனைகளை மையப்படுத்தி உருவாக்கப்படும் 800 என்ற தலைப்பிலான தமிழ் திரைப்படத்தில் முரளிதரனின் வேடத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கின்றன. அறியாமையால் ஒரு துரோக வரலாற்றுக்கு துணை போக விஜய் சேதுபதி முனைவது தவறு. அது திருத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு எதிராக தமிழ் தேசிய அமைப்புகளை தாண்டி திரையுலகினரும் அணிவகுக்க துவங்கியிருப்பது விஜய் சேதுபதிக்கு பெரும் நெருக்கடியாக உருவாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக விஜய் சேதுபதிக்கு எதிராக ஷேமான் யூ விஜய் சேதுபதி, அதாவது வெட்கமாக இல்லையா என்று கேட்கும் வகையில் ஹேஷ்டாகுகள் ட்ரெண்ட் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் அழுத்தங்களை தாண்டி திரையுலகிலிருந்தும் அழுத்தங்களை சந்திக்க துவங்கியிருக்கும் விஜய் சேதுபதி என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.